ஏ காய்ஸ் வெல்கம் டு டிஎஃப்டி டூன் சேனல். நான் தான் அவங்க டிஎஃப்டி. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல ரிலேஷன் பட் ஆனால் வேற லெவலான டோர்மன் சின்சன் மூவிஸ்ல இருக்கு பாத்தீங்களா. ஸோ எல்லாத்துமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருக்கோம். அண்ட் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்சன் மூவி தான். ஸோ அந்த சின்சன் மூவி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேயான் சின்சன் ஃபாஸ்ட் அசிம் கிரேட் அசல் ஆன் ட்ரீமிங் வெல். ஸோ இந்த மூவியோட பார்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டோம். ஸோ நீங்க ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மேல ஐ பட்டன் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க அதை பார்த்தாதான் உங்களுக்கு இந்த பார்ட் டூ வீடியோ புரியும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மறக்காம அந்த பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டு இந்த பார்ட் டூ வீடியோவை பாருங்க. ஸோ நம்ம கதை எங்க விட விட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கன உலகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படின்றது நம்ம காசு கம்பெனி ஃப்ரெண்ட் பாஸ் வந்து சொல்லுவான். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர்னு சொல்லிட்டு போறாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாகி சனோட எல்கோ வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டோர்மன் சின்சன் இந்த மாதிரி பல மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்லயே வரல. பட் ஆனா நம்ம இது தமிழ்ல போடணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலயே அந்த பெல் பட்டன் யூஸ் பண்ணா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டேன் வந்து சேரும். சோ இப்போ அங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா காசுக்கா டிஃபரெண்ட் வாஸ் ஃபயர்ன்றாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாக்கியோட அப்பா வந்து இதெல்லாம் ஒட்டு கேட்டு இருக்காரு. அப்ப நம்மளோட மசா வந்து சொல்றான், அப்பா காசுக்கா டிஃபரெண்ட் வாஸ்ல எப்படியோ ஒரு கேர்ள் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நேனி உடனே கோமே அப்ப நான் யாரு அப்படின்ற மாதிரி இங்க கேட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து நைட் ஆகுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்ததெல்லாம் அந்த சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்றது அப்படி தூங்காம இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா தூங்கினா அவருக்கு அந்த கெட்ட கனவுலாம் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டுறாரு. ஸோ பார்த்தாலே மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ சிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்தி சொல்லிடுறான். அப்போ அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிடுறாங்க மண்டேலேயே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தூங்க தான் போகிறோம் அப்படின்னு நம்மளை மிக்சியில் யோசிச்சிருக்க சொல்ல நம்மளோட சிஞ்சன் வந்து ஐடியா கொடுக்குறான். என்னன்னா நீங்கள் அந்த ஃபிஷுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கனவு வரும்ல, நீங்கள் ஏன் வெளில போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கனவுக்குள்ளே வந்தனே ஃபிஷுக்குள்ளே வந்துருங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட சிஞ்சன் வந்து ஐடியா கொடுக்குறான். அடடா சூப்பராக இருக்கு அப்படின்னு நம்மளோட மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தூங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கனவு வந்து ஆரம்பிக்குது. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கனவு உலகத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஏரியா மிக்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அந்த ஃபிஷுக்குள்ளே போயே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து போகிறாங்க வேகமாக. ஸோ இவங்க எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி அந்த ஃபிஷ் வருது. ஸோ எப்படியாச்சும் நம்ம இதுக்குள்ளே போய் ஆகணும் மிக்சி அப்படின்ற மாதிரி நம்ம ஏரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஏரி அப்படின்ற மாதிரி மிக்சியை சொல்கிறாங்க. ஸோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷுக்குள்ளே வாய்க்குள்ளே வந்து போயிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது நல்ல கனவுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சின்ன இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபிஷ்ஷு கொண்டு போமே உங்களால விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்ப வால் வழியாக வெளில விட்டுறது. இது என்னடா இது நம்ம உள்ளே வந்து திரும்ப வால் வழியாக வெளில விடுறது. இவங்களை வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது கெட்ட கனவுலே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ உங்களோட பேன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்கியோட அப்பா வந்து காட்டுறாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு எதுக்காக அவங்க சின்சான்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுக்காக நம்ம வீட்டிலலாம் விட்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட சாக்கியோட அப்பா வந்து கேட்குறாரு. அதுக்கா அப்போ சாக்கி வந்து சொல்கிறான் இல்லை அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் விட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா எனக்கு ஃப்ரெண்ட்ஸா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணினா திரும்ப அவங்கள வந்து இது பண்ணுறேன் அந்த மாதிரி நம்மளோட அவங்க அப்பா வந்து மிரட்டுறாரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகிறா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசாமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகள் நடக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சாக்கி அவங்க அப்பா பேசிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம கசாம வந்து நோட் பண்ணுறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க சாக்கி எல்லாருமே கசமாக தவிர. அப்போ நம்மளோட சின்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை எதுக்காக வச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இது வந்து பொம்மை இல்லை இது வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பேக்கு அப்படின்னு நம்மளோட நேனி வந்து கேட்குறாங்க. ஆமாம் இது வந்து எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கெட்ட கனவுலாம் அழிக்கிறதுக்காக இந்த பாக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்போ நம்மளோட மசா வந்து சொல்கிறான் ஆமாம் இதெல்லாம் வந்து கெட்ட கனவுலாம் அழிக்கிறதுக்காக இந்த பாக்கு வந்து சைனீஸில் ஒரு கரையை வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல மசாவோட மூலெல்லாம் வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி நம்ம நேனி வந்து சொல்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கசாமெல்லாம் தேடிட்டே இருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நேற்று நடந்த விஷயம்லாம் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்காங்க கிட்ட. ஸோ ஓகே நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட கசம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக எல்லாருமே நேனி சின்சன் போலான மசாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கனவு காட்டிட்டாலும் நீ மட்டும் எந்த கனவு காணாமோ ஒரே இடத்துல எப்போத்தாலும் நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன் நீ ஒரே இடத்துல அந்த ஆட்டின்குள்ளே மட்டும்தான் இருக்க. ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த கனவு உலகத்தில் நீ தான் உள்ளார அந்த கனவு உலகம்லாம் வர வச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கசமா வந்து கேட்குறான். ஸோ அப்போ நேனி கொண்டே கோமை என்ன நீ சாக்கி மாதிரி சந்தேகப்படுறியா அவளாம் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம நேனி வந்து சொல்கிறான். ஒரு நான் ஒன்றும் நம்பிக்கை இல்லைன்னா மேலே அங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது பார்க்க என்ன டிவி ஆண்டனா மாதிரி இருக்கா இதுதான் அந்த கனவு உலக கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆண்டனாவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட கசாமா வந்து நேனிக்கிட்ட வந்து புரிய வைக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்ற மாதிரி நம்மளோட கசாமா வந்து கேட்குறான். ஆனால் நம்மளோட சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா இன்னும் அப்படியே அமைதியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்புறம் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சாக்கிக்கு முதல் முறையாக இப்போ வந்து கனவு வருது.
என்ன அப்படின்னா, அவங்க அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா கனவு காண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ வந்து கனவு காட்டிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ற மாதிரி. சோ நான் ஏன் அப்படி நான் வந்து டைம் டிராவல் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைக்கி இருக்கா, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைக்கி வந்து பாத்தீங்கன்னா இங்க சின்ன சைக்கி இருக்கிறா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவ இங்க வந்து அப்படியே நடக்கிறதுல வந்து பாக்குறா. சோ அப்ப சின்ன சைக்கி வந்து அழுதுட்டு இருக்கா. சோ ஏதோ பார்த்து பயந்துட்டா அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து பேக்குன்னு ஒரு பொம்மை தராங்க. சோ பெரிய வயசு சாக்கி கிட்ட அந்த பேக்குன்னு ஒரு பொம்மை இருக்குல்ல, சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வயசுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப அது கொடுத்தனு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சைக்கி வந்து பாத்தீங்கன்னா அழுக வந்து நித்திடறா. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, இந்த நீ பொம்மை வச்சுன்னா இந்த மாதிரி உனக்கு கெட்ட கனவெல்லாம் அழிக்கிற சக்தி தரும் அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப நம்மளோட பெரிய சைக்கி வந்து பாத்தீங்கன்னா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சோ அப்ப என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்க போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய சைக்கி வந்து வேற திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்கு, விளையாட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கெல்லாம் வரக்கூடாது, உங்க போயிடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோமா அப்படியே சொல்லிட்டு அந்த சாக்கி வந்து மேலே கொஞ்சம் சின்ன சாக்கி வந்து பாத்தீங்கன்னா வருத்தத்தோட போறா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சாக்கின்னு வந்து கூப்பிடுறாங்க. அப்ப பெரிய சாக்கி வந்து திரும்பி பாக்கா. சோ நம்ம எல்லாருமே வந்து யோசிப்போம், சின்ன சாக்கி தான் இருந்தா எப்படி பெரிய சாக்கியா நானு. சோ இது வந்து கனவுல, சோ என்ன வேணா நடக்கலாம். சோனால பாத்தீங்கன்னா அந்த சின்ன சாக்கி வந்து பெரிய சாக்கி வந்து பூந்துக்கிறா. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பெரிய சாக்கி வந்து சின்ன சாக்கியை நினைச்சுக்கிறாங்க. சோ அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, நீ பாக்க பூமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க அவ்வளவு சாக்கி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றீங்க அப்படின்னு திரும்பி பாப்பா. திரும்பி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்க கண்ணெல்லாம் அப்படி இந்த கண்ணாடியில உடஞ்சுக்கிட்டு முடியெல்லாம் கொட்டி போய் கண்ணெல்லாம் பெருசாய் பாக்குறதுக்கு பேய் மாதிரி ஆயிடுறாங்க. சோ இது பாத்துட்டு நம்ம சாக்கி வந்து ரொம்பவே பயந்து அங்க இருந்து அலறச்சுக்கிட்டு ஓடி போறா. சோ ஓடி போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஏதோ கால் தடுக்கி விட்டுருது. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பாக்குறா அந்த பேய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அவளால போகவே முடியல. சோ என்ன அப்படின்ட்டு திரும்பி பாக்குறா. சோ பாத்தீங்கன்னா அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இவளோட காலை வந்து புடிச்சிட்டு இருக்கு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சமா அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் பேய். சோ அவங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சி கொஞ்சமா அது வாய்க்கிட்ட வந்து போயிட்டே இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா வெறும் தலை ஒண்ணுதான் தெரியுது, மொடமெல்லாம் வந்து மண்ணுக்குள்ள பதிஞ்சு போயிருக்கு, சும்மா கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கு. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைரன் சத்தம் வந்து கேக்குது. சோ அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படி அப்படின்ட்டு சாக்கி கிட்ட வந்து ஓடி போயிட்டு சாக்கிய வந்து எழுப்பி விடுறாரு. என்னாச்சு என்னாச்சுட்டு எழுப்ப மட்டும் விடாம ஏன் இந்த ஹெல்மெட் போடாம தூங்கின அப்படின்ற மாதிரி நம்ம சாக்கியோட அப்பா ரொம்பவே கோபமா வந்து பேசுறாரு. இல்லப்பா நான் தெரியாம போட மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன போட மறந்துட்டேன் இப்படி அசால்ட்டா சொல்றேன், நான் மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்தா உன் குழந்தையே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கனவுலே நீ இறந்து போயிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் தான் தெரியாம பண்ணேன் சொல்றேன்ப்பா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே இந்த போட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து கொடுத்துட்டு அங்க வந்து போயிடுறாரு. சோ சாக்கி வந்து அந்த ஹெல்மெட்டை போட்டு அப்படி வந்து தூங்கிடுறாங்க. சோ பாத்தீங்கன்னா சாக்கி வந்து ஹெல்மெட் போட்டுறான், இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனவுக்குள்ள வந்து போயிடுறேன். நல்ல கனவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கசாம வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதி குடுக்குற அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு நம்மள சாக்கிய பத்தி எனக்கு தெரிஞ்சு ஆகணும்டா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கூடவே நேனி போ ஷின்சான்ல கூட்டிட்டு வந்து போறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா எந்த பொம்மைக்கும் தெரியாம போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அமைதியா வாங்க அப்படின்னு நம்ம கசாம் வந்து சொல்றான். இந்த நேரத்துல வந்து நம்ம நேனி வந்து பாத்தீங்கன்னா பாட்டு தன்மையை வெளிப்படுத்த போற அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறா. ஏய் உன்ன என்னடி சொன்ன அப்படின்ற மாதிரி நம்மளோட கசம் வந்து கத்துறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க பொம்மை வந்து பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிக்குது. நம்ம கசம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வண்டியை ஓட்டி சோ அதை அந்த ஆடிங்குள்ள வந்துடுறான். இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்கி வந்து இங்க இருக்கிறா. சோ பாத்தீங்கன்னா அப்படியே எப்படியோ போராடி இந்த பொம்மை எல்லாம் தப்பிச்சு இந்த ஆடிங்குள்ள வந்துடுறாங்க நம்ம சாக்கி கிட்ட. அப்புறமேட்டு சின்ன சாக்கி நீங்க தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த பொம்மை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாக்கி கிட்ட நெருங்காம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தடுக்குது. அப்புறம் வந்து அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. உங்களை என்னடா சொன்னேன் இவர் வந்தீங்கன்னா துப்பாக்கி வச்சு சுற்றுறா அப்படின்னு துப்பாக்கி எடுக்கிறாரு. பாக்கிறதுக்கே அது பாத்தீங்கன்னா தண்ணி துப்பாக்கி மாதிரி இருக்கு. சோ சாக்கி வந்து பாத்தீங்கன்னா வேணாப்பா சுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சோ சாக்கிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களை காப்பாத்துக்காக நீங்க இங்க இருந்து போயிடுங்க, உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சாக்கி வந்து கோம கத்துறா. அப்ப நேனி வந்து என்ன சாக்கி இப்படி பண்றியே நான் உன் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பொம்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஈழ்த்து விட்டுறது. சோ பாத்தீங்கன்னா அப்படி தூக்கி மேல போட்டுறது அவங்க நாலு பேர்த்தையும். சோ அப்புறம் அவங்க வந்து நாலு பேரும் அந்த பைப்புக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா அப்படி இந்த பிஷ்ஷு குள்ள வந்து வெளில வந்து போயிடுவாங்க. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த கெட்ட கனவுலாம் வந்துடும். சோ இங்க வந்து வேகமா போறாங்க. அண்ட் வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈமரி வந்து பாத்தீங்கன்னா பால் குச்சிட்டு இருக்கா அவளோட கனவுல. நம்ம கசமா நேனி போல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டைகளை வந்து உந்துறாங்க. நம்ம சீன்சரா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓட்டைகளை போக சொல்ல நம்ம கரெக்டா ஈமரி வந்து கேட்ச் பிடிச்சிடுறா. அப்ப வந்து நல்ல வேலை நீ காப்பாத்திட்டே மாதிரி அப்படின்னு நம்ம சீன்சரா சொல்றா. அப்ப கீழே பாக்க சொல்ல எல்லாரோட கனவு வந்து பாத்தீங்கன்னா உரியதான் நம்மளோட சீன்சன் வந்து பாத்துறான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கெட்ட கனவுக்கு போனதுனால நம்ம போகும் பாத்தீங்கன்னா கல்ல மாதிரி தான். சோ அவங்க வந்து ஒரு நாய் வந்து பாத்ரூம் போது. அப்புறம் கசம் வந்து பாத்தீங்கன்னா உங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா திட்டி பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நேனி வந்து பாத்தீங்கன்னா
உசிலே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் சுற்றி இருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொண்டுறோம் அப்படின்னு இங்கே ஓடிட்டு நீ கேவலாம் பாட்டு பெற அப்படின்ற மாதிரி அவன் நேனி வந்து துரத்துறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா அந்த நைட் வந்து முடிஞ்சு மறுநாள் ஈவினிங் வந்து ஆகுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக கிடப்பா. ஸோ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சுகமாக கிடப்பா. அண்ட் அப்போ சின்ஷன் வந்து அங்கே வரான் ஆய் சாக்கி அப்படின்ட்டு, என்ன நீ மட்டும் வந்திருக்க மற்றவங்களும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கூப்பிட்டேன் அவங்க மேலே கோமா இருக்காங்க அதனால் அவன் வரல அவங்களாம் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ஷன் வந்து சாக்கி கிட்ட வந்து சொல்கிறான். அண்ட் அப்போ சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி எனக்குலாம் கனவு வராது, எனக்கு வந்து கெட்ட கனவுலாம் வரும், என்னை பாதுகாத்துக்காக தான் எங்கள் அப்பா இந்த மாதிரி இந்த கனவு உலகத்தை வந்து உருவாக்குனாரு, அந்த மாதிரி உங்கள் எனர்ஜிலாம் எங்களுக்கு தேவைப்படுது என்னோட நல்ல கனவுக்காக அப்படின்ற மாதிரி உங்களை சாக்கி வந்து சொல்கிறா. கவலைப்படாத கூடி சீக்கிரத்திலே நாங்கள் இந்த இடத்த விட்டு போயிடுவோம், இந்த டவுன் விட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி கனவுலாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இப்போ வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்ஷன் வந்து சொல்கிறான், நீ எங்கே போனாலும் உனக்கு வந்து இந்த மாதிரி கெட்ட கனவு வந்துட்டு தான் இருக்கும், அதனால நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சாக்கி கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வீராவசமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஷன் வந்து சொல்கிறான். அண்ட் சாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நம்மளோட முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா சாக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரச்சனை தான் இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரோ ஒரு பையன் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நம்மளை சாக்கி ஒவ்வொரு நாளாக ஆரம்பிச்சிடறான். எப்போனா இப்போ நான் தான் சொல்லிட்டேன் இப்படி ஒவ்வொரு நாள் அழுதுட்டேன், நீ அழுது காட்டணும் உங்கள் அப்பா நான் தான் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டு பாரு வாசிக்கமா ஓடிடலாம் நம்ம என்னோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி தான் இந்த கணவரங்களாம் கண்ட்ரோல் பண்ணுறான், அவங்க அப்பா கிட்டலாம் வந்து நம்மளை சின்ஷன் வந்து சொல்லிடுறான். ஸோ அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கவலைப்படாத உங்களை நான் வந்து எப்படியாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ஷனை வந்து சொல்கிறான். எப்படி காப்பாற்று அப்படின்ற மாதிரி நம்ம ஹேரி வந்து கேட்குறாங்க. அப்போ நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம கனவை வந்து பேக்குவை கண்டுபிடிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பேக்குவா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹேரி வந்து கேட்குறாங்க. ஆமாப்பா பேக்குவால கெட்ட கனவுலாம் அழிக்கிற சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கட்டுக்காதப்பா அப்படி உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கனவு உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் இல்லாமா அப்படின்ற மாதிரி என்னோட சீச்சர் வந்து சொல்கிறான். ஆமாம் இல்லை கனவு உலகம்லாம் அப்புறம் என்ன வேணால் நடக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளோட மிக்சிகோ அழிக்கிறது வேணால் ரொம்பவே ஒரு இப்போதான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெளிவு தெரியுது. அப்புறம் எப்பவுமே இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்பிங்கன்னா நம்ம சின்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அண்ட் அப்புறம் வந்து கவலைப்பட சாக்கி நம்ம கனவு உலகத்தில் எப்படியாவது பேக்குவை கண்டுபிடிச்சி உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க போய் கனவு உலகத்தில் போயிட்டு நம்ம பேக்குவை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம சின்ஷன் வந்து பயன் வந்து சொல்கிறேன். அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்கியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யார் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ இவனா அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, சாக்கி உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என் பொண்ணை எனக்கு வழக்கத்துலையும் போலீஸாலையும் அப்புறம் டாக்டராலையும் என் பொண்ணை எதுவும் பண்ணுவேன் என்னால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மீறா அவங்க அம்மா வந்து இது கேட்டு அப்படியே ஒரு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு, என்ன இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளோட சின்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிரட்டுறேன், இது மாதிரி சாக்கி கூட நீ போயிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றையும் நான் வந்து சேர்த்து அழிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாக்கி வா போகலாம் அப்படின்ற மாதிரி காருக்கு வந்து கூப்பிட்றா. சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூட்டு ஒரு லுக் கொடுக்குறா. கவலைப்பட நான் பார்த்துக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஷன் ஒரு ஹீரோய்க்கு வந்து லுக் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கியோட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி கார் வழியாக போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேரியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சாப்பிட்றாங்க, இன்னைக்கு நைட்டு போராட்டமே இருக்குது எல்லோரும் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம ஹேரி வந்து சொல்கிறாங்க. ஸோ கனவு உலகத்தில் தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சாக்கியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கனவு உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரியோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தூங்காமல் அப்படியே இருக்காங்க. நம்ம எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எப்படியாவது அந்த ஃபிஷுக்குள்ளே போயவனா எப்படி போகிறதா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறாங்க. ஆமாம் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு ஹேரி வந்து கேட்குறாங்க. அப்புறம் அவ்வளோ சின்ன திரும்பவும் ஐடியா தரான், என்னன்னா நீங்கள் சின்ன வயசு மாதிரி ட்ரெஸ் போடுவோங்க அப்போ நீங்கள் அந்த ஃபிஷ்குள்ளே வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்ல சூப்பர்ல அப்படின்ற மாதிரி நம்ம மிக்ஸி வந்து சொல்கிறாங்க. நம்மளோட சின்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி வந்து காட்டுறாங்க. ஸோ அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு மாதிரி ட்ரெஸ் போடுறது பார்க்கவே காமெடியாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரி வந்து எப்படி போய் சாக்கியை காப்பாற்றுது அப்படின்னு நம்ம வந்து ஹேரி வந்து கேட்குறேன். அதெல்லாம் எப்படி தெரியாது நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மிக்ஸி வந்து சொல்கிறாங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரின்னு வர ஃபேமிலி ஃபயர்னு சொல்கிறாங்க. ஃபயர்னு இவங்களும் சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சின்சன் ஈமா ரிஷிரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலன்ஸ் மாதிரி வந்துடுறாங்க. ஸோ பணவளுக்கு வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈமாவரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ்ல வந்து போகிறாங்க. ஸோ வந்து அவங்க நிற்கிற அந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டே வந்து போகிறாங்க. கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈமாவரி ஷீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த பாலை தள்ளிக்கிட்டே வந்து அந்த ஆடியன்ஸ்ல வந்து போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பொம்மைங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இவங்களை தடுத்து விட்டுருது. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் திரும்ப வராது அப்படின்ற மாதிரி தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து மிரட்டாரு. அப்போ நம்மளோட ஈமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கனவு வந்து சொல்கிறான் நான் பெருசாகணும் அப்படின்ட்டு. அப்போ பெருசோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈமாரி பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையில அழிச்சு தள்ளி விட்டுறா. சீரோ வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுருது. இவங்க இதெல்லாம் பண்ண அணுக மாட்டாங்க, ஒரு பட்டு மாதிரி அழுத்துறாரு சாக்கி விடப்பா.
அண்ட் அப்புறம் அந்த கெட்ட உலகத்துக்கு போனா ஒரு பைப் மாதிரி இருக்கும்ல சொன்னல அந்த பிசு விட்டு வெளில போறதுக்கு. ஸோ அந்த பைப் வந்து பாத்தீங்கன்னா நீளமா அவங்க கிட்ட வந்து போகுது. ஸோ அந்த பைப் வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சீரோ வந்து பாத்தீங்கன்னா இழுத்து விட்டுறது, கூட வந்து பாத்தீங்கன்னா ஈமாவரி அதுக்குள்ள வந்து போயிடுறா. ஸோ என்ன பாத்தீங்கன்னா அவள் சின்ன குழந்தை பெருசா பெருசா இருந்தா கூட பாத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள வந்து போயிட்டு அந்த கெட்ட உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவளோட சீரோ ஈமாவரி வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த கெட்ட உலகத்துல வந்து உழுதுறாங்க. அப்புறம் அவங்க சின்ன வந்து ஒன்னே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொல்றாரு. அப்ப கொஞ்சம் நிறுத்துங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்மளோட சாக்கி வந்து பாத்தீங்கன்னா சொல்றா, நான் போய் பேக் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, என்னது பேக் அதெல்லாம் கட்டுக்கதா அப்படின்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் உண்மைதான் நம்மளோட அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சாக்கி வந்து சொல்றா. இது சொல்லிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சுத்தி நிறைய பொம்மை வந்து பாத்தீங்கன்னா சரண் பண்றிச்சு. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, இனிமே ஒன்னாலே தப்பிக்க முடியாதரா, அந்த பொம்மையே உன்னோட கனவுலாம் ஊஞ்சி அப்புறம் நீ அப்புறம் அந்த பொம்மையை உன்னை தூக்கி போட்டுறா, நான் அதுவுமே பண்ண தவறா அப்படின்ற மாதிரி உங்க அப்பா வந்து சொல்றாரு. போய போய பொம்மை தூக்கி உரியதா நானே போட்டு போண்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வந்து பாத்தீங்கன்னா தலைவன் அப்படியே அவனே வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் வந்து தூக்கி போட்டுறான். அந்த பாலை பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த பொம்மைங்களும் வந்து போகுது. ஸோ பாலை தூக்கி பாத்தீங்கன்னா இவனும் அந்த பைப்புக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்சன் சொல்லிட்டு என்னோட சாக்கி வந்து பறந்து வரேன் நானும் வரேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த சேர்ந்து வந்து மேல அந்த பைப் கிட்ட வந்து போறாங்க. அப்ப நம்மளோட சாக்கியோட அப்ப பாத்தீங்கன்னா போவாத சாக்கி அப்படின்ற மாதிரி சொன்னா, ஆனா அதை பத்தி தான் கண்ணுக்காம வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்புக்குள்ள வந்து விழுந்துடுறா. சோ பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பைப்புக்குள்ள வந்து இந்த கெட்ட உலகத்துல வந்து விழுந்துடுறாங்க. சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க, ஐயோ நம்ம கீழே உள்ள போறோம்ட்டு. அண்ட் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈமாரி வந்து பாத்தீங்கன்னா கையால வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திடுறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரியும் மிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்காங்க சிச்சன் நீமாவரி சாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து வேகமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வராது, சாக்கி சீக்கிரம் இந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஞ்சன் வந்து சொல்கிறான், அப்பா இங்கேருந்து ஓடினுங்கப்பா நானும் இங்கே வந்து தப்பிச்சிட்றேன் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், நம்மளோட சிஞ்சனை சாக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரோ மேலே உட்காந்துக்கிறாங்க. சீரோ பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி இருக்கா வேகமாக போகும். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்காங்க நம்மளோட மிக்ஸியும் ஹேரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து சொன்னால், நம்ம எதுக்கு வரோம் நம்ம ஃபிஷ்ஷுக்குள்ளே போனால் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிடலாமே ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேணும்னே அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே வந்து விழுந்துடுறாங்க. ஸோ இங்கே நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்குள்ள வந்துடுறாங்க. ஃபிஷ்ஷுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கண்ணை வந்து நேரம் வெத்திக்கிறாங்க, இந்த மாதிரி சைக்கிள் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க வந்து மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருல்ல ஸோ சாக்கியோட அப்பா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலை பிடிச்சி இழுத்துக்குவாங்க, டே வாடா வாடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணுற இது பட்டன்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துருது. ஸோ அப்படியே தலைகளே விழுந்துருது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள தப்பிச்சிடுறாங்க. இப்போ சாக்கி வந்து சொல்கிறா, சின்ன நீ உண்மையிலே சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலிலாம் சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கசாமா போ மசா நேனிலாம் இங்கே மாட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வந்து காப்பாற்றிடுறான். அப்போ நேனி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த குரூப்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கல, அப்போ நீ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் மேலே எகிரி வச்சிடறாங்க. நேனி வா அப்படின்ற மாதிரி சாக்கிக்கிட்டே வந்து சொல்கிறான், ஆனால் நான் ஏன் வரணும் நான் உங்களை பேச மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம நேனி வந்து சொல்கிறான். என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஓஹோ அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம நேனி வந்து போகிறா. அப்போ வந்து சொல்கிறா, உள்ளே போனோடனே எங்கள் அப்பா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் உன்னை அந்த மாதிரி பேசிட்டேன் மன்னிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஓகே நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லலாம், இனிமேல் நம்மளா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொம்மை இந்த நேனியோட குரூப்ஸ்லாம் இருக்கல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிருகமாக மாதிரி இவங்களை துரத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க எப்படியோ ஒன்றோன்னு. நீ மறைஞ்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து பின்னாடி வரவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்புறம் போ வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஏற்படுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சன் சொன்னால் சீரோ ஒன்னே தாண்டி அப்படின்ற மாதிரி சொன்னால், சீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக தாண்டி வந்துடுது. ஆனால் ஈமாரி வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு அங்கேயே நின்றுறா, ஏன்னா அவன் குழந்தைல அப்படின்ற மாதிரி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசாமா நேனி போமாதோலாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, ஏன்னா அந்த குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈமாரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஈமாவாரி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அண்ட் ஈமாவாரி பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனே அந்த பள்ளத்துலேருந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து மாட்டிடுறாங்க நம்ம சின்சன் சாக்கி அப்புறம் சீரோவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேரியோ மிக்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீன்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அண்ட் ஈமாவாரி மசோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஸோ ஈமாவாரி தப்பிச்சு வருவாளா, ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு இந்த மனசில் ஏற்பட்டிருக்கும். ஸோ இதுக்கான பதில் நமக்கு வந்து பார்ட் 3ல தான் வந்து தெரியும், பிகாஸ் நம்ம இந்த பார்ட் 2 வந்து முடிக்க போகிறோம். ஸோ முடிக்க போகிறோம் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 3ல வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இவங்க பாக்கு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, ஸோ அப்புறம் சாக்கியோட அம்மா ஒரு பேயாக சுற்றிட்டு இருக்காங்களா அவங்கள அழிக்கிறாங்களா இல்லையா, ஸோ ஈமாவரி மேலே எழுந்து வராளா இல்லையா, ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கெல்லாம் பார்ட் 3ல தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட காத்துட்ருக்கு. ஸோ அது கூட சீக்கிரத்துலேயே வரும். ஸோ
எந்த நாள் அப்படின்னு நம்ம சேனல் வந்து 1.5K ரீச் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் சேனல்ல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சேனல் பார்த்தீங்கன்னா 1K வந்து ரீச் பண்ணிட்டோம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல வந்து காமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்ன பார்ட் 2 வந்து முடிச்சிடுறேன். ஸோ பார்ட்3க்காக நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் பிடிச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஆகும்போது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.